ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். 10th மாணவருடைய எக்ஸாம்ஸ் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த மாணவருக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பிளஸ் ஒன்ல வந்து குரூப் எடுக்கணும். இப்போ நிறைய மாணவர் வந்து பயோமேக்ஸ், பியூர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி குரூப் எடுக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. ஒரு சில மாணவர் வந்து டிப்ளமோ கோர்ஸும் போவாங்க. நிறைய மாணவர் இன்னும் என்ன கேட்குறாங்கன்னா, பயோமேக்ஸ் எடுக்கணும்டா எவ்வளோ மார்க்ஸ் வேணும், நான் காமர்ஸ் அக்கௌண்டன்சி எடுக்கணும்னா எனக்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. பியூர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்டா எனக்கு எவ்வளோ மார்க்ஸ் 10th வேணும் அப்படின்னு மாணவர்களுக்கு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 10th to 11th போகக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் குரூப் எடுக்கும்போது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் வந்து குரூப் எடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு மேக்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருக்குது, நான் மேக்ஸ் நல்லா பண்ணுவேன், அந்த மாணவ மாணவிகள் மட்டும்தான் நீங்கள் பயோமேக்ஸ், கம்ப்யூட்டர் மேக்ஸ் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ரொம்ப ஆர்வமாக இருந்தாலும் அந்த பாடத்தில் உங்களுக்கு ஸ்கில் எவ்வளோ இருக்குது, எனக்கு பயோமேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஆனால் மேக்ஸ் வராது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த குரூப் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்வங்கள் வேணும், அந்த குரூப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னா சக்ஸஸி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு எபிலிட்டி இருந்தால் மட்டுமே தான் அந்த குரூப்பை வந்து செலெக்ஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது, நீங்கள் அந்த எடுக்கக்கூடிய அந்த குரூப்பு ஃபர்தராக ப்ளஸ் டூக்கு பிறகு நீங்கள் என்ன ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போகிறீங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுங்க. அதை தயவு செய்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஃபர்தராக ப்ளஸ் டூக்கு பிறகு ஹையர் ஸ்டடிஸ் யூஜி கோர்சஸ் என்ன பண்ண போகிறீங்க அதை பிளான் பண்ணிவிட்டு இப்போ 10th to 11th வந்து குரூப் எடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் சயின்ஸ் குரூப்போ பயோமேக்ஸோ எடுத்துட்டால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ்க்கு மாறிக்கலாம். நீங்கள் 11th வந்து ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துட்டால் சயின்ஸுடைய மேஜருக்கு வந்து உங்களுக்கு கோர்ஸ் வந்து எடுக்க முடியாது, இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியம், ப்ளஸ் டூக்கு பிறகு நம்ம என்ன கோர்ஸ் எடுக்க போகிறோம், அதோடைய ஸ்கோப் என்ன, அதை மனசில் வச்சு நீங்கள் ப்ளஸ் ஒன்ல வந்து குரூப் செலக்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரெண்டாவது, என்னுடைய மார்க்ஸ் வந்து 400, எனக்கு வந்து பயோமேக்ஸ் கிடைக்குமா, என்னுடைய மார்க்ஸ் வந்து 350 அப்படின்னு நிறைய மாணவர்கள் கமெண்ட் வந்து கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குரூப் செலெக்ஷன் எதனுடைய அடிப்படையில் இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பள்ளிகள், நீங்கள் எந்த பள்ளியில் சேர்றீங்க, நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு பள்ளிகள்லையுமே ஒரு விதமான கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. யாருக்குமே அட்மிஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எந்த பள்ளியும் நினைப்பதில்லை. சில பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு மார்க்ஸுக்கு இந்த குரூப் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பொதுவாக நம்ம பயோமேக்ஸ் எடுக்கணும்னா நிறையா பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்கு. நீங்கள் 10th வந்து லிமிட்டாக எல்லாமே ஒவ்வொரு வாலியும் படிச்சிருப்பீங்க. நீங்கள் 11th புறமாட் ஆகும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 2 வாலியம், குறிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் எந்த குரூப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் வந்து கூடுது. ஓகேங்களா? அப்போ உங்களுடைய பள்ளிகள், நீங்கள் சேரக்கூடிய பள்ளிகள் எவ்வளவு மார்க்ஸை வந்து கட் ஆஃப் பண்ணுது, இது ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே டிஃபர் ஆகும். ஒரு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 அதிகமான பள்ளிகள் இருக்கும், ஒவ்வொரு பள்ளிகளுமே ஒரு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் எந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அந்த ஸ்கூலில் போய் உங்களுடைய கட் ஆஃப், நீங்கள் பயோமேக்ஸ் குரூப் வேணும்னா அதுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளவு, கம்ப்யூட்டர் குரூப் எடுக்க போகிறீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அது கட் ஆஃப் எவ்வளவு, காமர்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பியூர் சயின்ஸ் எந்த குரூப்பாக இருந்தாலும் உங்களுடைய பள்ளிகள் வந்து நீங்கள் சேரக்கூடிய பள்ளிகள் நிர்ணயிக்கக்கூடிய தான் கட் ஆஃப். சார், நான் வந்து பிலோ 300 எனக்கு வந்து காமர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. சில டிஸ்ட்ரிக்டில் சில பள்ளிகளில் 250-300 மார்க்ஸ் எடுத்தாவே அவங்க விரும்பிய குரூப்ஸ் வந்து கிடைக்கும். காரணம் என்னென்னா அந்த பள்ளிகளில் மாணவருடைய சேர்க்கை குறைவாக இருக்கும். சில பள்ளிகளில் 450 மேலே எடுத்தால் மட்டுமே தான் பயோமேக்ஸ், சிஎஸ் மேக்ஸ், பியூர் சயின்ஸ் போன்ற பல்வேறு குரூப்புகள் வந்து கிடைக்கும். இதை வந்து மாணவர்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு விஷயங்களை ரிமைண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் டூக்கு பிறகு நம்ம என்ன படிக்க போகிறோம் அதையும் ரிமைண்ட் பண்ணுங்கள். எந்த மதிப்பெண் அடிப்படையில் கிடைக்க போதுன்னா நீங்கள் எந்த பள்ளியில் சேர போகிறீங்களோ அதனுடைய அடிப்படையில் கிடைக்க போது இப்போ நல்லபடியாக பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு உங்களுக்கு 17 ரிசல்ட்டு, அதற்கு இடையில வித் இந்த வீக் உள்ள நீங்கள் வந்து குரூப் செலெக்ஷன் பண்ணி நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்கூல் ரீஓப்பன் 27. ஆனால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.